என் பேர் சதீஷ். நான் சென்னை உயர்நீதி மன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி D2 அண்ணாசாலை காவல் நிலையத்தில் ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டு ஒரு மனு கொடுத்தோம். மனு கொடுக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த D2-உடைய காவல் ஆய்வாளர் திரு வீராசாமி அவர்கள் என்னை வந்து மேன் ஹேண்டில் பண்ணியும் தகாத வார்த்தை பேசியும் நீ அட்வொகேட் தரடா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசி ஒரு மாதிரி அவர் தோரணையே வர மாதிரி இருந்துச்சு. அது சம்மந்தமாக கமிஷன் ஆஃபீஸு ஜேசி டிசி எல்லாருக்கும் ஏசியோடு சேர்த்து எல்லாருக்கும் வந்து புகார் அமைச்சிருந்தேன். அந்த 27ஆம் தேதி என்னோடய புகார் அதை வந்து 6-12 அப்போ எனக்கு ஒரு போலீஸ் நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி கூப்பிட்டாங்க. அந்த என்கொயரியில் கூட ஒரு சரிவர விசாரணை நடக்காதனால எனக்கு வேறு வழி தெரியாமல் இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடியிருக்கேன். நான் வந்து சிஆர்பிசி 200 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வீராசாமி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் D2 அண்ணாசாலை அவர் மேலே ஒரு 2ஆம் கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். சார், அங்கே வந்து நான் வந்து ஒரு வஃப் ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு கவுன்சிலாக இருக்கேன், வழக்கறிஞர். அந்த வஃப்புக்கு நான் ஒரு வழக்கறிஞர். அதில் வந்து தேவையற்ற ஆட்கள்லாம் உள்ளே வந்து தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்குறோம். கல்யாணத்துக்கு ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்குறோம். டிசியை போய் கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் ஏசிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஏசி ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். அவர் அங்கே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அங்கேயும் நேராக டிசி ஆஃபீஸ் D2 இருக்காருன்னு தெரிய வந்து நாங்கள் நேராக அங்கே போகிறோம். அவர் மீட்டிங் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட மனு கொடுக்குறோம். அவர் ஜீப்பில் ஏறிட்டார். இருந்தாலும் சரி சார், மனு கொடுக்குறோம். நான் டிசியை பார்த்தோம். அவர் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான்னு கொடுத்தோம். அந்த மனுவை பார்த்தார். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக அது நடவடிக்கை எடுக்கல, ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த எல்லா சம்பவமே அந்த D2-ஓட ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜில் கவரேஜ் ஆகிருக்கு. நான் RTO-யில் வந்து அதை கேட்டேன். 30:10 அன்றைக்கே வந்து RTO-யில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கேட்குறேன். அதுக்கு எனக்கு வந்து நான் என்ன கேட்குறேன், RTO 2J-யில் கேட்குறேன். 2J வந்து என்னென்னா டு இன்ஸ்பெக்ட் பர்டிகுலர் சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் டு ரிசீவ் சேம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்னை வந்து கூப்பிடுறாங்க, ஆய்வு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நான் ஆய்வு பண்ணுறேன், நான் எனக்கு வேண்டிய ஃபுட்டேஜ் நான் கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தர முடியாது, உன்னா முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றாரு. நான் சொன்னேன் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லி நான் அது மேலே அப்பீல் போயிருக்கேன். இப்போ அப்பீல் பெண்டிங்கில் நிற்கிது. அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தரணும்னு RTO-யில் நம்ம கேட்குறோம், அதுக்கு கூட தர மறுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த எவிடன்ஸை மறைக்கிறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இது ஒரு சம்பவத்தில் வந்து அதே திருமண மண்டபத்தில் ஒரு பொது இடத்துல இங்கே ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு அதே வீராசாமி D2 இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அது சம்மந்தமாக எல்லாருக்கும் வீடியோ கூட நான் அமைச்சிருந்தேன். அந்த புகாருக்கு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு கொலை நடக்கும், நாளைக்கு இங்கே ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு பப்ளிக்கை வந்து டெரரைஸ் பண்ணுறாரு. நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அவர் சொல்லுவார், நான் சொல்லவே இல்லையே அப்படின்பாரு. அப்போ வந்து பொதுமக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்வாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் போயிருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கு. இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலை. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலையாச்சு. அதனால் நீதிமன்றத்தில் நான் இப்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். புரியல சார். ஆமாம் இருக்கலாம் சார். நான் வந்து அனுமானத்தை பேச விரும்பலை. இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த திருமண மண்டபத்தை திருமண மண்டபத்தில் நடத்தும் போது திருமணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வராரு. ஒரு ஏழை மக்களுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வராரு. நாங்கள் வந்து நடத்தணும்னு கேட்குறோம். இவ்வளோதான் அந்த விஷயம். என்னோட பேர் சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.